வணக்கம். இன்னைக்கு நம்ம சமையல் ரெசிபியில உருளைக்கிழங்கு கிறிஸ்பி ஃப்ரை பார்க்க போறாங்க. ரொம்ப சிம்பிளா, ரொம்ப டேஸ்டியா சட்டனியில செஞ்சிடலாம், அஞ்சே நிமிஷத்துல செஞ்சிடலாம். இதுக்கு அதிக பொருள் தேவையில்லைங்க. ஒரு ரெண்டு மூணு பொருள் வச்சு இந்த டிஷ்ஷை நம்ம செய்யலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்து நான் வேக வச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கை கார்ன்ஃப்ளவர் மாவு பாருங்கள், நான் இந்த அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதை வந்து நம்ம எப்படி நம்ம மேஷ் பண்ணி நம்ம இதை ரெடி பண்ணி எப்படி இதை பொரிக்கணும்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்துகிட்டு இப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து தேவையான அளவு வந்து உப்பு நம்ம இதில் போட்டு இதை வந்து நல்லா கையில் வந்து நம்ம மசிக்க போகிறோம். இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு வந்து நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம இதை பிசைஞ்சிக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா உருட்டி வந்து இந்த அளவுக்கு இந்த சைஸுக்கு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு அச்சு மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு நீங்கள் முள்ளு கரண்டி எடுத்தால் கூட அந்த முள்ளு கரண்டியில் நல்லா ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா இது வந்து நல்லா அழுந்திடும். அப்போ வந்து நீங்கள் இதை எடுத்து பொரிச்சிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது அச்சு இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு அச்சில் பாருங்கள், நான் காட்டுறேன், இந்த மாதிரி ஒரு அச்சில் வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நம்ம உருட்டிட்டு அதை வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு நீங்கள் இது இது இந்த மாதிரி ப்ரெஸ் ஏதாவது ஒரு முள்ளு கரண்டி இருந்தால் கூட அதை வச்சு இப்படி கொஞ்சம் அழுத்துனீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி ஷேப் வந்துடுங்க. அப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு அழகாக வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எண்ணெய் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து எடுத்ததை நம்ம போட போகிறோம். எவ்வளோ கிறிஸ்பியாக நம்மளுக்கு உருளைக்கிழங்கு கிறிஸ்பி ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உருளைக்கிழங்கும் கார்ன்ஃப்ளவர் மாவும் வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு காமிச்சிருக்கோங்க. சூப்பராக இருக்கும். இது கேட்டுக்க வந்து நீங்கள் வந்து கிச்சப் வச்சு சாப்பிட்லாம், மைனஸ் தொட்டு சாப்பிட்லாம், செம மலைக்கெல்லாம் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம சூப்பராக அடிப்படியாக இருக்கும். உங்களுக்காக நான் இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.